தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபுட் ரிசல் சேனல்ல வழக்கம் போல குக்கிங் வீடியோ எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான சின்ன விளாக் தான் வந்து பார்க்க போறோம். இயரிங்ஸ் வாங்கறதுக்காக சென்னை டி நகர்ல இருக்க டிஃபா ஷாப் வந்து நான் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன், அதோட ப்ரைஸ் என்னென்ன, அதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம டிஃபால வந்து நீங்க ஷாப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு பக்காவான பேக்ல போட்டு தராங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியா பேக்கேஜ் பண்ணி தராங்க. கம்மல் பா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு நீட்டா கிளீனா, இதை வந்து நம்ம வீட்டை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது கிளிப்பு, நீங்கள் கிளிப்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக தராங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட பேக்கேஜிங் பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுச் வாங்கியிருந்தேன். இது ஒரு பேக்கு. ஆக்சுவலாக அவள் ஆஃபீஸ் போகிறதுனால அவளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் இது. இப்போ வந்து கம்மல் கிளிப்ஸ்லாம் வந்து என்னென்ன ரேட்டு, நான் என்ன வாங்கினேன்றதை வந்து வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷனை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் வந்து அது டிஃபால வாங்கினது இல்லை. 4 இயரிங்ஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது செலக்ட் பண்ணேன். இது சாரியாக இருக்கட்டும் அப்புறம் சுடிதாராக இருக்கட்டும், இது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம எந்த கலரில் வந்து சாரி வேர் பண்ணாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எந்த கலருக்குமே வந்து இது மேட்ச் ஆகும். ஸோ அதனால இதை நான் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக 2 பீஸ் வாங்கினேன், எனக்கு ஒன்று என் சிஸ்டருக்கு ஒன்று வாங்கினேன். ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. அங்கே வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கம்மல் வாங்கினேன். இது வந்து கேஷுவல் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டாப்பு குர்த்தா எல்லாம் போட்டோன்னா இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லா கம்மலுமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் வாங்கினேன். ஏன்னா இது எல்லாமே ஆஃபீஸ் யூஸ் அப்படின்றதுனால ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும்ட்டு சின்ன சின்ன கம்மல் தான் வாங்கினேன். உங்களுக்கு அது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அது கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. நான் ஜூம் காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 195 ருபீஸ். நான் எல்லாமே இந்த ரேஞ்சு தான் எடுத்தேன். 100, 150 இந்த மாதிரி ரேஞ்சு தான் எடுத்தேன். ஆனால் வந்து அங்கே இதை விட கம்மியான ப்ரைஸ்க்கும் சரி அதிகமான ப்ரைஸ்க்கும் சரி யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு வாங்கினேன். மேலே உள்ள குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன், கீழே வந்து பிங்க் கலர். அவகிட்ட வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து பிங்க் கலர் சாரியும் சரி பிங்க் கலர் சுடிதாரும் நிறையா இருக்குது. ஸோ அதனால ரெகுலராக யூஸ் பண்ணலாம், அடிக்கடி யூஸ் பண்ணலான்றதுனால நான் பிங்க் கலர் ஸ்டோன் வந்து சூஸ் பண்ணி இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 ருபீஸ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஸ்டோன் வித் கோல்டன் கலர், ரெண்டும் கலந்துருந்தது. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் போடலாம் ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம். அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி கோல்டன் கலர், உங்களுக்கு வியூவில் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா அழகான சின்னதாக மைல்டாக யூனிக்காக இருந்தது. அந்த கோல்டன் கலர்லாம் நெட் நெட்டாக போட்டு மேலே நல்ல ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தனால இதை நான் சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 157 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல் தான், பார்க்கறதுக்கு செம்ம லுக்காக இருந்தது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இது ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் க்ரீன் கலர், கீழே ஒரு சின்ன ஜிமிக்கி கொடுத்து கீழே வந்து ஒயிட் கலர் பேர்ல் வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இது ரெட் மாதிரி தெரியுது, ஆனால் அது பிங்க் கலர் ஸ்டோன் வந்து. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 157. இந்த மாதிரி ஒயிட் மெட்டல் இயர்ரிங்ஸ் வந்து அங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரேஞ்ச் வைஸ் ரேட் வைஸ் வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல். ஸோ அதனால் இதை நான் சூஸ் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கலரில் மெட்டலில் வந்து நிறைய கலெக்ஷன் குமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இது ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. இது வேர் பண்ணி பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு மேட்சாக இருந்து இந்த செயின் ஒன்று வாங்கினேன். இது ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. நம்ம போடும்போது ரெண்டுமே மேட்சிங்காக இருந்தது. நான் ஆக்சுவலாக தனித்தனியாக தான் வாங்கினேன். அடுத்தது இது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் நீங்கள் சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து சாரீக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து காட்டன் சாரீலாம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு நல்லாவே எடுத்துக்காட்டும் அந்த செயின்லாம் வந்து. இதுவும் வந்து அங்கே தான் வாங்கினேன். பார்க்கும்போது உங்களுக்கு லுக்கு அந்த அளவுக்கு இருக்குது அது வாங்கும்போது, பட் இது காதில் போடும்போது ரொம்பவே லுக்காக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து கிளிப்ஸ் வாங்கினேன், ரஃப் யூஸ்க்காக தான் வாங்கினேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா 23 ருபீஸ் தான்.
இதெல்லாமே ரஃப் யூஸ்க்காக 14 ருபீஸ் தான் இந்த கிளிப்பு. கிளச் வந்து எல்லாமே 7 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இது வந்து 6 ருபீஸ் தான். இதெல்லாம் நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பவுச் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து ஹெட்செட் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். நம்ம காயின் கூட இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஹேண்ட்பேக்கு பவுச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லாததுனால நான் ரொம்ப அவசர அவசரமாக வந்துட்டனால உங்களுக்கு கிளியராக அங்கே வீடியோ எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் வ்ளாக் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு போடுறேன். பேக் ஒன்று வாங்கினேன். இது வந்து 200 ருபீஸ் வந்து. இது ஷாப்பிங் போனால் இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பவுச், மொபைல் ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்காக இது வந்து வாங்கினேன். உள்ளே வந்து இன்னொரு பார்ட்டிஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. இது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதோட கலெக்ஷன்ஸ் வந்து லியா டெரக்கோட்டா அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் தான் இதை வந்து வாங்கினேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 250 ருபீஸ். இதை நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ். நீங்கள் சேர்த்தும் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஒரு 70 ருபீஸ். டெரக்கோட்டானால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஜுவல்ஸ் வந்து, எனக்கு காஸ்ட்லியாக தெரியுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷிகா கிரியேஷன் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இது நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். இது வந்து 180 ருபீஸ். ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.